ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஏப்ரல் மாத அப்டேட்ஸ் என்ன அந்த ஷெட்யூலில் இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். முக்கியமான முதலாவது விஷயம், ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் பிஎஸ்சி நேச்சுரல் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் கால் பண்ணி அதுக்குரிய க்ளோசிங் டேட்டும் முடிஞ்சிருந்தது, திரும்ப வந்து ரீ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் தவறப்பட்டிருந்தீங்கன்னா ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பெரியளவு பீரியட் இருக்காது, ஏன்னா ஏற்கனவே முதற்கட்ட மாணவர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராமில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இப்போ இந்த பிஎஸ்சின்ற ப்ரோக்ராம் வந்து இப்போ அதில் முதல் 2 வருஷமும் இங்கே படிச்சுட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க யூகேயில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸெக்ஸோட. அங்கே போய் நீங்கள் அந்த டிகிரியை வந்து கண்டினியூ பண்ணலாம், அல்லது வந்து இங்கே சில வருஷங்களை முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு கண்டினியூ பண்ணலாம். அதால் அந்த ஒர்க் பெர்மிட்டோட அந்த சில ஸ்டூடெண்ட் விசாவுக்குரிய கணக்க சலுகைகள் இருக்கிறது. இது பற்றி நீங்கள் மேலதிகமாக தகவல் அறியணுமா இருந்த வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் வந்து இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிறது. அப்போ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பு. அடுத்தது வந்து பல வருடங்களாக மேலும் 1.5 வருஷத்துக்கு மேலமாக வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலை, கணக்க பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற டிகிரி தான் பிஏ இன் சோஷியல் சயின்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமும் இருக்கிறது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சயின்சஸ் அண்ட் ப்ரோக்ராம், அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சோஷியல் சயின்சஸ் அண்ட் ப்ரோக்ராம், தமிழ் மீடியத்திலே படிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அப்போ இந்த ப்ரோக்ராம், இந்த டிகிரி ப்ரோக்ராம், இந்த அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், அதே மாதிரி பிஏ இன் யூத் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், மாஸ்டர் இன் பப்ளிக் பாலிசி, இந்த ப்ரோக்ராமுக்குரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து கால் பண்ண எதிர்பார்த்துருக்கிறது வந்து ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து. அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம், ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட இயலும். அடுத்ததாக இதுதான் மெயினாக இருக்கிற வந்து டிகிரி ப்ரோக்ராம். அதை தாண்டி மாஸ்டர்ஸ் இன் ப்ரொக்யூமெண்ட், அந்த ப்ரொக்யூமெண்ட் ரிலேட்டடான ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி சில ஷார்ட் கோர்சஸ், நல்ல முக்கியமான ஷார்ட் கோர்சஸ் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து இங்கிலீஷ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவோம் ஓப்பன் யூனிவர்சிட்டியும் கொலாபரேட் பண்ணி செய்கிறாங்க. பெரும்பாலும் வந்து ஃபிசிக்கலாக தான் லெக்சர்ஸ் நடக்கும், ஆனால் அந்த சென்டரில் வந்து குறைஞ்சளவு மாணவர்கள் இருந்தால் சில நேரம் அது ஆன்லைனுக்காக மாற்றப்படுத்தப்படும். 5 மாதம் கிட்டத்தட்ட 27,000 ரூபா கோர்ஸ் ஃபீஸ், ஆனால் ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக இருக்கும். நல்ல சிலபஸ் நான் கரிக்குலம் கூட பார்த்தேன். ஏலெவல் முடிச்சுட்டு 18 வயதுக்கு மேலே இருக்கிற யாரும் வேலை செய்த வேலை செய்யாது யாருமே வந்து அந்த கோர்ஸை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையிலான அந்த கோர்ஸ் வந்து பெரும்பாலும் நடத்தப்பட இருக்கிறது. அதே மாதிரி ஷார்ட் கோர்ஸ் இன் டிஜிட்டல் லேர்னிங், இது மாதிரி நிரம்ப ஷார்ட் கோர்சஸ் வந்து புதுசாக ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட் www.ou.ac.lk வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிரம்ப டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். அதில் வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டால் கால் பண்ணி, நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் யூனிட் இருக்குது அங்கே கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக நிரம்ப கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க, இப்போ எல்எல்பியோட ரிசல்ட்ஸ் வரமண்டு எங்கள்கிட்ட ஷெட்யூலின் படி பார்க்கக்குள்ளே இந்த மாதம் கடைசிக்குள்ளே இப்படியும் உங்களோட ரிலீஸ் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், இதுதான் ஷெட்யூல். ஆனால் இது வந்து மாறுபடலாம், சில நேரம் வந்து எக்ஸாம் அஃபென்சஸ், அது கிளியரன்ஸ் வேலைகள், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இண்டெக்ஸ் நம்பர் இஷ்யூஸால் தான் டிலே ஆகிறது. அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாட்டி இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.